Papu, Kanna, listen here. This is Ruby Teresa. Say true or false. Zero is the smallest rational number. Rational number means what? What is rational number? Rational number na enada kanna? The number which can be expressed in the form of P by Q, where Q not equal to zero, P comma Q belongs to integers. Appa zero is the smallest rational number nu varuma? Varadu. Because all the numbers can be expressed in the form of P by Q. Yella number ayume nammalaala enna panna mudiyum? Rational number formula ezhuda mudiyum. Just you try to draw a number line. So middle one is zero. So towards right positive numbers. These are all positive numbers. It will go on. Inge enna adu negative numbers. Minus 2, minus 3. So we told you, isn't it? What is the actual fact? Ella number irukume denominator la enna irukku? 1 irukku. Puriyudhungala? So all the numbers can be expressed in the form of P by Q. Illaya integers. Right? P by Q formula ezhuda mudiyudhu. Right? All the numbers are 1 in the denominator. But inga ennaan kuduthirukanga? 0 is the smallest rational number nu kuduthirukanga. Actually, negative numbers are less than 0. Illaya? Puriyudhungala? எது வந்து இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் புரியுதுங்களா நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் என்னது லெஸ் தென் ஜீரோ அப்ப ஜீரோ இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர்ன்றது ட்ரூவா கிடையாது இட் இஸ் ஃபால்ஸ் சப்போஸ் இஃப் யூ டேக் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இஸ் லெஸ் தென் ஜீரோ மைனஸ் ஃபோர் இஸ் லெஸ் தென் ஜீரோ So, 0 is not the smallest. Minus 4 is smaller than 0. Minus 1 is smaller than 0. Do you follow? புரியுதாடா? Minus 1 என்றது 0 விட சின்னது. அப்ப smaller இருக்குது. Minus 4 என்றது. இப்ப towards இங்க இந்த பக்கம் போதுல leftல. அப்ப இதெல்லாம் என்னது? இப்படி போக 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 value என்ன ஆகும்? Decrease ஆகும். Towards right என்னது values increase ஆகும் அப்ப ஜீரோவை தாண்டி இப்படி போகும்போது values என்ன ஆகுது decrease ஆயிட்டே போகுது ரைட்டா அப்ப ஜீரோ இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர்ன்றது என்னது false ரைட்டுங்களா புரியுதா புரியலையா நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் மைனஸ் 4 பை 5 lies to the left of minus 3 by 4. Whether it is true or false. Say true or false. There are two ways to do this problem. Rendu method irukku. Onnu inga parunga minus 4 by 5. Nama idha decimal a maathikalama? The decimal a maathradhukku rendu method. Ipo indha 5 endha number ala multiply pannuna unakku inga டெசிமலா மாத்தணும்னா என்ன இருக்கணும் டினாமினேட்டர்ல என்ன இருக்கணும் 10 100 1000 இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு டெசிமலா மாத்துறது ஈஸி அப்ப 5 நம்ம என்னவா மாத்த முடியும் 10 ஆ மாத்த முடியும் மல்டிப்ளை பை 2 ஏதா புரியலையாடாக்கண்ணா 5 into 2 10 ன்னு வரும் பட் டினாமினேட்டரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரையும் நீ எதால மல்டிப்ளை பண்ணும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும் அப்ப இது என்னது 4 2s are 8 என்ன 8 minus 8 இது என்னது 5 2s are 10 minus 8 by 10 இப்ப இது fraction formula இருக்கு வச்சுக்கோங்க ஒன்னு அப்புறமேட்டு பாத்துக்கலாம் decimal பத்தி இப்ப அடுத்தது minus 3 by 4 என்னடி என்ன minus 3 by 4 இப்ப இதையும் நம்மளால மாத்த முடியுமா 10 ஆ மாத்த முடியுமா முடியாது என்னவா மாத்தலாம் 25 multiply by 25 னா என்னவா மாறும் 100 ஆ மாறும் ரைட்டா 4 into 25 என்ன அடிக்கணும் 100
அடுத்தது 325 ஆர் 75 என்னது மைனஸ் 75 பை 100 புரியுதாடி கண்ணு மைனஸ் 75 பை 100 இப்ப இத இப்படியே ஃபிராக்ஷன் ஃபார்ம்லயும் உங்களால இங்க ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இல்ல அப்படினாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா டெசிமல் ஃபார்ம்லயும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் புரியுதுங்களா இப்ப டெசிமல் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணனும்னா என்னன்னா இப்ப பாருங்க இங்க 100 இருக்கு அதே மாதிரி ஈக்குவல் டினோமினேட்டரா பண்ணிக்கோங்க அப்ப ஆக்சுவலா இதுலயே போடலாம் நீங்க இது ஆக்சுவலா என்ன அப்படினா நல்லா கவனிங்க இத வந்து 10 into 10 ஆக்சுவலா பண்ண தேவை இல்ல அடிக்கணும் அப்ப என்ன வரும் minus 80 divided by 100 equal to என்ன வரும் இங்க நமக்கு minus 0.80 ஆக்சுவலா 0.8 னாலும் 0.80 னாலும் ஒண்ணுதான் அதனாலதான் இந்த மல்டிப்ளை பை 10 தேவையில்லை ஆக்சுவலி இட் இஸ் நாட் நெசசரி பட் நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனால ஒரே மாதிரி வரணும்ன்றதுதான் சொல்றேன் இப்ப இதை எப்படி எழுதணும் என்னது மைனஸ் 0.75 ஏண்டா கண்ணா 2 zeros இருந்தா ஆப்டர் 2 digits you have to keep the decimal இல்லையா 2 digit தள்ளி புள்ளி வைப்போம் ரைட்டுங்களா அப்ப இங்க ஒன்னு வந்திருக்கு இங்க இப்ப 80 னே வெச்சுக்கோ ரைட்டுங்களா இப்ப என்ன பண்ணலாம் நல்லா கவனிங்க இந்த இடத்துல நம்பர் லைன் போடலாமா போடலாமா போடக்கூடாது இப்ப இங்க என்னது 0 இங்க என்னது 1 ரைட்டுங்களா இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க இப்படி தான போயிட்டே இருக்கும் ரைட்டா இப்ப என்ன அர்த்தம் 0.80 இங்க 0.75 இப்ப இங்க என்ன பண்ணலாம் இங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல இதுதான் இப்படி வந்துட்டே இருக்கும் ரைட்டா இப்ப இத வந்து 0.10 னு வெச்சா இது என்னது 0.20 இது என்ன மைனஸ் மைனஸ் புரியுதுங்களா மைனஸ் 0.10 மைனஸ் 0.20 அடுத்து என்னது மைனஸ் 0.30 அடுத்து என்னது மைனஸ் 0.40 மைனஸ் 0.50 மைனஸ் 0.60 அடுத்து என்னது மைனஸ் 0.70 அடுத்தது என்னது மைனஸ் 0.80 அப்ப 75 எங்கடி கண்ணு வரும் இங்க வரும் புரியுதுங்களா இது 80 இங்க என்ன வரும் மைனஸ் 0.75 இப்ப இங்க என்ன கொடுத்திருந்தாங்க அவங்க நல்லா கவனிங்க மைனஸ் 4/5 லைஸ் லெஃப்ட் ஆஃப் மைனஸ் 3/4 கரெக்டா இது டுவர்ட்ஸ் லெஃப்ட் தானே ரைட்டா ரைட்லியா இதுதான் 0.80 இஸ் நத்திங் பட் மைனஸ் 4/5 0.75ன்றது என்னது மைனஸ் 3/4 ரைட்டுங்களா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா இப்ப இது என்னது லெஃப்ட்ல தானே இருக்கு அப்ப இது என்னன்னு நம்ம சொல்லலாம் ட்ரூ ரைட்டுங்களா இப்ப இந்த டெசிமல் இப்படி மாத்தணும் இல்ல அடிக்கணும் அதுக்கு பதிலா நீங்க இப்படியும் செய்யலாம் என்னன்னா இங்க பாருங்க 4/5 ஆ சோ 4/5 4 இஸ் நாட் டிவைடட் பை 5 சோ 0.0 8/5 ஆர் 40 வந்துருச்சா டெசிமல் ரைட்டா அதனால இப்படியும் நீங்க டெசிமல் கண்டுபிடிக்கலாம் அடுத்தது 3/4 இப்ப என்ன வரும் நமக்கு மைனஸ் 4/5 அப்படின்றதுனால மைனஸ் 0.8 ரைட்டுங்களா நான் சொன்னேன் 0.8னாலும் 80னாலும் ஒண்ணுதான் ரைட்டுங்களா ஏன்னா 0.8ன்னு வைக்கும்போது 7/5 நீங்க 2 digit வரும்போது குழந்தைங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்க அதனாலதான் மிஸ் இப்படி போடுறேன் அடுத்தது என்னது 3/4 இது ஆக்சுவலா டிவைட் பண்ணவே தேவையில்லை 3/4னாலே 7/5ன்னு தெரியும் நமக்கு இல்லையா 1/4னா 0.25 1/2னா 0.50 3/4னா 0.75ன்னு தெரியும் இருந்தாலும் செஞ்சுக்கோங்க 3 இஸ் நாட் டிவைடட் பை 4 டிவிசிபிள் பை 4 சோ 0. ஆடிங் 0 0 ஆட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா 7/4 ஆர் 28 ரிமைண்டர் 2 5/4 ஆர் 20 இங்க 0 சேர்த்துக்கணும் 20
அப்ப என்ன வரும் மைனஸ் 3 பை 4 ஈக்குவல் டு 0.75 மைனஸ் ரைட்டுங்களா ரைட்டா ரைட் இல்லையா தெளிவா இருக்கு கிளியர் ஆயிடுச்சு மைனஸ் 3/4 ஈக்குவல் டு மைனஸ் 0.75 சரியா அடி கண்ணு புரிஞ்சுதா புரியலையா அதனால டெசிமலா மாத்துறதுக்கு தெர் ஆர் டூ வேஸ் ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்தேன் ஒன்னா இந்த டினாமினேட்டரை நீங்க என்ன பண்ணிக்கணும் ஜீரோ உள்ளதா 1000 மாத்தி டெசிமல் கண்டுபிடிச்சுக்கோங்க இல்ல டிவைட் பண்ணி டெசிமல் கண்டுபிடிச்சுக்கோங்க இன்னொன்னு இப்ப இந்த நம்பர் லைன் வரையாமையும் உன்னால சொல்ல முடியும் இங்க என்ன இருக்கு பாயிண்ட் மைனஸ் 0.80 இங்க என்ன இருக்குது மைனஸ் 0.75 அப்ப எப்படி போகும் பாருங்க இந்த டைரக்ஷன்ல தானே போகும் ரைட்டுங்களா ரைட்லயே ஏன் 75 அடுத்து என்னது 0.76 0.77 0.78 0.79 0.80 அப்ப எப்படி வருது லெஃப்ட்ல தான் வருது 0.80ன்றது என்னது மைனஸ் 0.80ன்றது மைனஸ் 4/5 இது என்னது மைனஸ் 3/5 சோ டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல தான் இருக்கு புரியுதுங்களா இட் லைஸ் left of minus 3/4 correct ah correct liya so true right adikana of aap keta miss decimal illama kandupidikka mudiyada nu thank you for the question dakana nee ketadnala andha method ee solli tharukka parunga aliter alternate method appo parunga minus 4/5 ah அடுத்தது இங்க என்ன இருக்குது மைனஸ் 3/4 இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமாடாதானா எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் மல்டிப்ளை பை 4 இது போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் மல்டிப்ளை பை 5 அப்ப இங்க என்ன வரும் 4 4 ஆர் 16 மைனஸ் 16 டிவைடட் பை 20 அடுத்து என்னது 3 5 ஆர் 15 மைனஸ் 15 டிவைடட் பை 20 இப்ப சொல்லிரலாமா ஈஸியா இருக்கா இல்லையா இப்ப பாருங்க இப்ப இது நம்பர் லைன்ல அழகா வரும் ரைட்டுங்களா இப்ப இங்க என்ன வரும் மைனஸ் இப்ப இங்க ஜீரோன்னு வச்சுக்கோங்க புரியுதுங்களா இப்ப மைனஸ் 15/20 என்னடிக்கன மைனஸ் 15/20 இப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம் 20 பார்ட்ஸா பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சோம்னா புரியுதுங்களா இப்ப இப்படி இப்படி வந்துட்டே இருக்கும் இல்லையா சும்மா ஒரு ரஃபா தான் நம்ம பண்றோம் அப்ப இது என்ன வரும் மைனஸ் 15/20 அப்ப இங்க என்ன வரும் மைனஸ் 16/20 புரியுதுங்களா இப்ப இது என்னது 20 பார்ட்ஸா பிரிக்கிறோம் புரியுதுங்களா இப்ப சப்போஸ் இங்க இப்படி வந்துட்டே இருந்துச்சுன்னா மைனஸ் 1/20 மைனஸ் 2/20 மைனஸ் 3/20 இப்படி வந்துட்டே இருக்கு அப்ப மைனஸ் 15/20 மைனஸ் 16/20 மைனஸ் 16/20ன்றது என்னது மைனஸ் 4/5 அடுத்தது மைனஸ் 15/20ன்றது என்னது மைனஸ் 3/4 அப்ப மைனஸ் 4/5 லைஸ் டு த லெஃப்ட் ஆஃப் மைனஸ் 3/4 அப்ப இன்னொரு மெத்தட் ஈஸி ஆயிடுச்சா புரியுதுங்களா அப்ப ஃபிராக்ஷன்ல வச்சும் உன்னால செய்ய முடியும் சரியாடி கண்ணே புரியுதா புரியலையா ரைட்டா அதனால இப்படி வச்சுக்கோங்க டெசிமல் வேண்டான்றவங்க ஃபிராக்ஷன்ல செய்யணும்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா தேர்ட் சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் மைனஸ் 19/5 இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் 15/4 நம்ம சேம் மெத்தடே வைக்கிறதுனால வச்சுக்கலாம் புரியுதுங்களா இப்ப நல்லா கவனிங்க மைனஸ் இப்ப இல்ல முத ஃபிராக்ஷன் ஏன்னா அவ பாப்பா கேட்டதுனால இது ஈஸியா இருக்குதுன்னு சொன்னதுனால நான் அதை எழுதுகிறேன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் மல்டிப்ளைட் பை 4 அதே மாதிரி மைனஸ் 15/4 போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் மல்டிப்ளைட் பை 5 புரியுதாடாக்கா கிராஸ் மல்டிப்ளை வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா சேம் டினாமினேட்டரா மாத்திரம் புரியுதுங்களா 9 4s are 36 remainder 3 1 4 is 4 4 plus 3 7 minus 76/20 அடுத்து 5 5s are 25 remainder 2 1 5 is 5 5 plus 2 7 minus 75/20
ரைட்டா டீச்சர். இப்ப நம்பர் லைன் போட்டா இதுல பார்த்த உடனே நீங்க சொல்லிடலாம், இருந்தாலும் ஏன்னா நெகட்டிவ் வர்றதுனால இப்ப இங்க என்ன வரும் இங்க பாருங்க, வந்தா -75/20. இங்க என்ன வரும் -76/20. இப்ப நம்ம சொன்னோமா இப்படி போனா இதுல எது, இது வந்து டிக்ரீஸ் இல்லைங்களா. அப்ப எது ஸ்மாலர், இது ஸ்மாலர். அப்ப -75/20 இஸ் கிரேட்டர் தென் -76/20. -76/20 என்னது? -19/5. இது என்னது? -15/4. So -15/4 is greater than -19/5. ரைட்டா, புரியுதா? அப்ப இதுல என்ன கொடுத்திருக்கிறாங்க அவங்க, -19/5 இஸ் கிரேட்டர் தேன்ட்டாங்க. நமக்கு என்னது? -15/4 இஸ் கிரேட்டர் தென் -19/5. அப்ப இது என்னடா கண்ணா? ஃபால்ஸ். இது என்னடா கண்ணா ஆன்சர்? ஃபால்ஸ். புரியுதா அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியல? எது கிரேட்டர்? நமக்கு இதுதான். ஏன்னா இது இப்படி போகும்போது என்னது? இன்க்ரீஸ் ஆகுது. இது என்னது? இன்க்ரீஸ். அப்ப இதுதான் கிரேட்டர். புரியுதுங்களா? -15/4 தான் கிரேட்டர். இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, -19/5 இஸ் கிரேட்டர் தான் கொடுத்துட்டாங்க. இப்ப ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல செஞ்சாச்சா, அடுத்த டெசிமல் ஃபார்ம்ல பாக்கலாமா? அலிட்டர். அலிட்டர்னா என்னடா கண்ணா? ஆல்டர்னேட் மெத்தட்னு அர்த்தம். இப்ப -19/5 இதை எதால மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அப்ப 9 2s are 18, ரிமைண்டர் 1 1 2 is to 2 plus 1 3. -38/5 2s are 10. அப்ப என்ன வரும் நமக்கு? இங்க முதல் நம்பரை எழுதுங்க. இங்க எழுதிட்டு ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் ஹியர், எத்தனை ஜீரோ இருக்கு? ஒரு ஜீரோ. அப்ப ஒரு டிஜிட்டல், புரியுதுங்களா? சோ -3.8. -3.8னாலும் -3.80னாலும் ஒண்ணுதான், அது அடுத்த நம்பரை பார்த்துட்டு நம்ம செய்யலாம். சரியா? நெக்ஸ்ட் நம்பர் அடுத்த என்னது? -15/4. When you multiply this 4/25, in the 4 a 25 ala multiply panna, what will you get? You will get 100, isn't it? So both numerator and denominators are multiplied by 25. But denominator a 25 ala multiply panna, numerator ni ninga edala multiply pannu? 25 ala multiply pannu. Idha multiply pannumbodhu eppadi multiply pannumna, inga gavaninga 15 ah, puriyuda puriyilaya? 15 ah illaya? Appa 10 × 25 எவ்வளவு அடிக்கணும்? 250. புரியுதுங்களா? இப்ப இது 10 + 5 பிரிச்சுக்கலாம். புரியுதுங்களா? 10 + 5 × 25. சோ 10 × 25 = 250. 5 × 25 = 125. ரைட்டா? அப்ப 375. 375 என்னது? மைனஸ், இப்ப எழுதுங்க, -375. ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் ஹியர்? 2 0s. சோ 1 2. சோ -3.75. அப்ப இதையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -3.80. புரியுதுங்களா? இப்ப நம்பர் லைன்ல இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இருந்தாலும் இங்க பாருங்க, இப்ப இது என்ன வரும்? -3.75. இங்கதான் என்ன வரும்? -3.80. ஏண்டாக்கண்ணா அடுத்தது என்ன வரும்? -3.76, -3.77, -3.78, -3.79, -3.80. புரியுதுங்களா? அப்ப எது வந்து நமக்கு கிரேட்டர்? இதுதான் கிரேட்டர். இதனோட ஃபிராக்ஷன் ஃபார்ம் என்னது? -15/4, -19/5. சோ -19/5 இஸ் லெஸ்ஸர் தென், புரியுதுங்களா? லெஸ்ஸர் தென் -15/4. ஆனா இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? கிரேட்டர் தேன் கொடுத்துட்டாங்க. அப்ப இது ஃபால்ஸ், புரியுதுங்களா? அதனால டெசிமல் இப்படி போடலாம், இல்ல நீங்க டிவைட் பண்ணி டெசிமல் போடணும்னாலும் போடுங்க. புரியுதுங்களா? இதேதான் ஆன்சர், இதேதான். பட் இங்க என்ன பண்ணணும்? நீங்க
டிவைட் பண்ணி டெசிமல் போடணும்னால நிறைய மிஸ் சொல்லி தரேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது டைம் சேவ் பண்ணணும். இப்ப நீங்க என்எம்எம்எஸ் என்டிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்க, இப்ப எயித்துல வந்து என்எம்எம்எஸ்க்கு நீங்க ரெடி ஆகும். அப்ப டைம் லிமிட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப அதனால நீங்க இப்பயே இதை கத்துக்கணும். இன்னொன்னு, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஈஸியா இருக்கு. அப்ப உனக்கு என்ன ப்ரியாரிட்டியோ அந்த மெத்தட நீங்க பாருங்க. சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? அதனால இத டிவைட் பண்ணியும் போடுங்க. டிவிஷன்ல டெசிமல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்கலாம். இதே ஆன்சர் தாண்டி கண்ணு. பட் இங்க டினோமினேட்டரை நம்ம 1000 மாத்தணும். பட் டிவிஷன்லயும் டெசிமல் கண்டுபிடிச்சு குழந்தைங்களுக்கு என்னது 19 divided by 5, 3 5s are 15. 19ல 15 என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணுனா என்ன வருது? 4. ரைட்டுங்களா? 4 வந்து 5ல டிவைட் ஆகாது. அதனால என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கணும். 8 5s are 40. ரைட்டா? அப்ப -19/5 = -3.8. அடுத்தது நெக்ஸ்ட். -15/4 ஆ? அப்ப என்னது? 15 divided by 4. சரியா அடிக்கண்ண? இப்ப என்னது? 3 4s are 12. சப்ட்ராக்ட் பண்ணும். 15ல இருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணும். எவ்வளவு வரும்? 3. என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்க்கணும். 7 4s are 28. ரிமைண்டர் 2. பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால இங்க 0 சேர்த்திக்கலாம். 5 4s are 20. ரிமைண்டர் 0. அப்ப இதனோட ஃபார்ம் என்னது? -3.75. இது என்ன எழுதிக்கலாம்? அப்ப -3.80. புரியுதுங்களா? -3.80ன்றது என்னது? -19/5. இது -15/5. -3.80 இது என்னது? -3.75. சோ -3.75 is greater than -3.80. தட் இஸ் -15/4 is greater than -19/5. புரியுது அடிக்கணும். அதனால இந்த டிவைட் பண்ணியும் இப்படி போறோம். இன்னொரு மெத்தடு சரியா? நான் நிறைய மெத்தட்ஸ் இருக்கிறேன்னு நினைக்க வேணாம், தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இது இது ரெண்டும் ஒன்னே தான்டா கண்ணா. பட் இந்த டெசிமல் கன்வர்ஷன் வந்து இது டிவைட் பண்ணி செய்யறேன், இல்ல டினாமினேட்டரை 1000 பண்ணி பண்ண. சரியா? புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட் fourth sum digana, the average of any two rational numbers lies between them. இது பேஜ் நம்பர் 10ல நம்ம பாத்துறோம். இப்ப பாருங்க, method of averages பார்த்தோமா? அதுதான். அத பார்த்த உடனே நீ என்ன சொல்லிரலாம்? இத ட்ரூ அப்படினு சொல்லிரலாம். இது என்ன அடிக்கணும்? ட்ரூ. சரியா? ஏன் ட்ரூன்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கு, we know that the average of any two numbers always lie at the middle of them. For example, the average of 2 and 8. 2 plus 8 is 10. 10 by 2, 5. And this 5 lies in the middle of 2 and 8. இருக்கா அடிக்கணீங்க? இருக்கா இல்லையா? அப்ப இது ட்ரூவா இல்லையா? த ஆவரேஜ் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தெம் அப்படின்றது என்ன? ட்ரூ. ஏன்னா ஆல் த நம்பர்ஸ் ஆர் மொத உடனே உங்களுக்கு டவுட் என்னது? இது ரேஷனல் நம்பர் மிஸ். ஆமா. ஏன்? இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ. அதனால என்னடா மிஸ் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டு நமக்கு ரேஷனல் நம்பர்னு சொல்றாங்களே? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என். அடுத்தது என்னது? டபிள்யூ. அடுத்தது என்னது? Z. அதுக்கப்புறம் என்னது? ரேஷனல் நம்பர் Q. So natural number is the subset of rational number. It is the subset. புரியுதுங்களா? அதனால எவ்ரி நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ.
So, the average of two rational numbers lies between them is true. Right? Fifth summary. There are an unlimited number of rational numbers between 10 and 11. இப்ப ஒரு நம்பர் லைன் போடுங்க. இப்ப பிட்வீன் 10 அண்ட் 11ன்றாங்க. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? 10. இங்க என்ன பண்ணலாம்? 11. இங்க என்ன பண்ணலாம்? 11. ஏன்னா இப்படி போனா என்ன ஆகணும்? இன்க்ரீஸ். அதனால 10, 11. இப்ப இந்த பிட்வீன் எடுத்தோம்னா இது எத்தனை பார்ட்ஸா பிரிக்கிறீங்களோ அவ்வளவு நம்பர்ஸ் வரும். இப்ப சப்போஸ் நான் இப்ப இங்க இங்க எடுத்தேன், இப்ப ரெண்டு பார்ட்டா பிரிச்சா என்ன வரும்? 10.5. ஏன்னா ஹாஃப் ஆஃப் இட் இல்லைங்களா? புரியுதா புரியலையா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப சப்போஸ் இத வந்து நான் வந்து 10 பார்ட்ஸா பிரிக்கிறேன், அப்ப என்ன வரும் இங்க? 10.1, 10.2, 10.3. இப்ப இப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அடுத்தது என்ன வரும் இங்க? 10.9. அடுத்தது இப்படி. இப்ப இது ரெண்டுக்கு இடையிலையும் மறுபடி பிரிக்கலாம். புரியுதுங்களா? இந்த ரெண்டுக்கு இடையிலையும் நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடி பிரிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப 10. இப்ப இது என்னது? 10.1 ரைட்டுங்களா? அப்ப இங்க என்ன வரும்னா 10.01, 10.02. அவங்க மொத்தத்துல இப்ப இதுவும் எங்க இருக்கு? இதுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10, 11 இடையிலதான் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப 10 பார்ட்ஸா பிரிக்கலாம், 100 பார்ட்ஸா பிரிக்கலாம், 1000 பார்ட்ஸா பிரிக்கலாம், எவ்வளவு பார்ட்ஸ் வேணாலும் 10 அண்ட் 11 இடையில பிரிச்சுட்டே போலாம். இப்ப இது வந்து இங்க இருந்து கொண்டு வந்தோம் நம்ம. புரியுதுங்களா? இங்க இருந்து கொண்டு வரோம் நம்ம, ரைட்டுங்களா? இப்ப இந்த ரெண்டுக்கு இடையில மறுபடி அதே மாதிரி இந்த ரெண்டுக்கு இடையிலன்னு கொண்டு வரலாம். ஆனா இங்கேயே நீ என்ன பண்ணலாம்? அன்லிமிட்டட் பார்ட்ஸ் ஒன்னால என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். சோ தேர் ஆர் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 10 அண்ட் 11. இட் இஸ் ட்ரூ. புரியுது அடிக்கண்ண? சப்போஸ் உனக்கு வந்து இப்படி நம்பர் லைன்ல புரியல மிஸ் எனக்கு அப்படின்னு ஒன்னும் இல்ல அடிக்கண்ண. நீங்க பாருங்க, இப்ப பிட்வீன் 10க்கும் 11க்கும் இடையில ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த ரெண்டுக்கு இடையில என்ன நம்பர்னா டக்குன்னு இப்ப என்ன சொல்லலாம்? 10.25, 10.50, 10.75. இது நம்மளால சொல்ல முடியும். முடியுமா? முடியாது. இப்ப 4 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிங்கன்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் மல்டிப்ளைட் பை இப்ப 3 ரேஷனல் நம்பர்ஸ். 3னால 4ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப இங்க என்ன வரும்? 40/4. இங்க என்ன வரும்? 44/4. அப்ப என்னென்ன நம்பர்ஸ் வருது? 41/4, 42/4, 43/4. அப்ப இது மட்டும் தான் இருக்கா? இப்ப இதுல எவ்வளவு வேணாலும் நீ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இதுல நீங்க என்ன பண்ணலாம்? எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் இப்ப பாருங்க, 10ஆல மல்டிப்ளை பண்ற 1 × 10. அடுத்து இங்க என்னது? 11 × 10, 1 × 10. அப்ப இங்க என்ன வரும்? 100/10. இங்க என்னது? 110/10. அப்ப என்ன வரும்? 101/10, 102/10, 103/10, 104/10. புரியுது அடிக்கணும். சோ இங்க நீ எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றியோ அவ்வளோ நம்பர்ஸ் பிட்வீன் கண்டுபிடிக்க முடியும். இப்ப பிட்வீன் 11 அண்ட் 12 த ரேஷனல் நம்பர்ஸ் ஆர். அப்ப என்ன வரும்? 109/10 வரைக்கும் இருக்கு இது ரெண்டும். This is nothing but the numbers between 10 and 11. These are the rational numbers between 10 and 11. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எதுக்கு இடையில இருக்கு? 10க்கு 11க்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ். சோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? போட்டுக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால இப்படி புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? எப்போதும் ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மெத்தட்ல நீங்க போட்டுட்டே போலாம். சரியா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.